ஒரு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் அவர்கள் நீதிமான்கள் And in the coming of the Lord, one group will be taken up, they are the righteous. வருகையிலே ஒரு கூட்டம் கைவிடப்படும் அது பொல்லாதவர்கள். And the coming of the Lord, one group will be deserted, they are wicked. ரெண்டு பேருக்கும் சத்தியம் தெரியும். And both are known the truth. ரெண்டு பேரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். And both are taken the water. ரெண்டு பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். And both are got the anointing. ஒரு கூட்டம் அபிஷேகத்தின் மூலமாய் வாழ்வை மாற்றிக் கொண்டவர்கள். ஒரு கூட்டம் அபிஷேகத்தின் மூலமாய் வாழ்வை மாற்ற முடியாதவர்கள். One by the anointing have changed the life, another by the anointing have not changed the life at all. அபிஷேகம் பெற்ற பின்புடைய வாழ்வை மாற்ற நீ இடம் கொடுக்க வேண்டும் After getting the anointing, he had a giving for the alteration. சீக்கிரமாய் அவர் வலையை இழுக்கப் போகிறார். And very shortly he going to haul the net. எவ்வளவு சீக்கிரத்தில் அறுக்க வர போகிறாரோ அதே வேகத்தில் அவர் போட்ட வலையை இழுக்கப் போகிறார். How much he cast the net in the same speed he going to draw the net to himself. அருமையானவர்களே, ரொம்ப ஷார்ட் டைம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only a beloved only very short time is given. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும். Very short time we had to be turned light to your righteous. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நமக்கு விதைத்ததெல்லாம் அறுக்கும் முடியாக வரும் பொழுது நாம் ஒரு வளர்ச்சியை ஒரு முதற்பலனாய் மாறி இருக்க வேண்டும். When he just say whatever sown you want to reap it we got to get the full growth. அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது and Matthew the gospel 18 chapter 32 33 வசனங்களை பார்க்கும் பொழுது and 32 and 33 அங்கே ஒரு கணக்கை குறித்து வேதம் சொல்கிறது and here it says about an account. வருகை ஒரு கணக்குக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது and the coming of the Lord is something a reckoning. வருகிறார் And the coming, whoever able to submit the proper account, it will be beneficial. சரியான கணக்கு கொடுக்கலனா அது உனக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட்டா இருக்கும். Why are not able to give the proper account, it will tend to be a judgment. வீட்ல இருந்து வெளிய போயும்போது மனைவிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில அவங்க 10 ரூபாய் கேட்டா நேத்து கொடுத்த 100 ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுன்னு கேக்குறீங்க. And now whatever the rupee you give to the wife and the next day whatever the money they spend you are asking the account. வேற 25 ரூபாய் கொடுத்துட்டு 3 நாள் சாப்பிட்டுட்டு ஏன் என்னாச்சு காசு காலி ஆயிடுச்சா அப்படினு கேக்குற புருஷனும் இருக்கான். And 25 rupees giving and after that what happened for eating and all those expenses they're putting that kind of question. அவங்களுக்கு வந்து கணக்கு என்னனே தெரியாது. But they never know what is meant by account. அப்படி இருக்கும்போது தெய்வம் ஒரு இடத்துல கொடுத்ததுக்கு கணக்கு கேட்காம இருப்பாரா? Whatever God has given, would he not reckon the account? இங்கே ரெண்டு காரியத்துக்கு அவர் கணக்கு கேட்கறதாக சொல்லப்பட்டிருக்கிறார். And it said about two things he is asking for the account. அதுக்குள்ள ஒன்று மறைந்து இருக்கிறது ஒன்று வெளியரங்கமாக இருக்கிறது. The one is hidden another is evident. ஒன்று கடனுக்கு கணக்கு கேட்கிறார். And whatever the debts he is reckoning the account. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது பூலோகத்தில் ஏதாவது கடன் இருந்தா உனக்கு அந்த வருகை நாள் கைவிடப்படக்கூடிய ஒரு நாள். And when you hear the sound of the trumpet, if you have any account or any debts or loan, it would be the time to be deserted. Now, ஒரு இடத்துல இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு சாயங்கால நைட் நான் வந்துட்ட பிறகு அங்க ஒரே புயல் வீசுது. எப்படி இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு? இது எப்படி சரியாகுமா? இது கரெக்டா? வாழ்வுக்கு ஒத்து போகுமான்னு. வாழ்வுக்கு ஒத்து போகாதது பைபிள்ல எதுவுமே கிடையாது. When I just made a preaching and there was a great psalm, how is it possible, the thing whichever possible one is written in the scripture. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது தன்னிடத்தில் கடன்பட்டவனை அழைத்தான். When he was taking account, whoever had a date, he had started reckoning it. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கடன் இருந்தா உனக்கு கணக்கு பார்க்கும் பொழுது உனக்கு மகிமையிலே இடம் இருக்காது. And whenever God take the account, if you have a debt, say in the coming of the Lord, you will never have a place. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான். So of course, this subject is a very tough subject. ஏனா நமக்கு எல்லாருக்குமே கடன் இருக்கு. Because we do all have our debts. இந்தியாவுக்கு எவ்வளவோ கடன் இருக்கு. Even India is having a debt. இந்தியால உள்ள ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இவ்வளவு காசு கடன்னு ஒரு சர்வே சொல்லுது. Even the survey says citizens of India, they have such and such a loan. அது இந்த உலக அரசாங்கம். And that is a worldly government. ஆனா பரலோகத்துக்கு போறேனா உனக்கு பேர்ல கடன் இருக்க கூடாது. But when you want to go to heaven you must never have any கடன். வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. And whoever had given money got the money, given money he is a slave. நம்ம ஆளுங்க ரொம்ப அட்வான்ஸா மாறிட்டாங்க. And they became something very loud. பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு அந்த மொத்த ஃபார்மையும் தூக்கிட்டு நம்ம ஜெபிச்சு பேங்க் மேனேஜர்ஸ் கண்கள்ல தயவு கிடைக்கணும்னு ஜெபிக்கிறான். And now we get all that form and we had to get the mercy at the eye of the manager. இந்த பிரசங்கலாம் உங்களுக்கு குப்பையில தூக்கி போட்டாங்க.
And all these preaching they have thrown. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. And whoever got the money, he is a slave. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. The word of God says very clearly. உங்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட கடன்களிலே சிக்கி இருக்கிறீர்கள்? How many of you have been caught in such kind of debts? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடன் வாங்கியிருந்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், சீக்கிரமா கடனை அடைச்சிடுங்க. And if you are not able to have a eating facility, have you got the dates, God will able to help you. வெளி எவ்வளவு கார் நிக்குது, எல்லா காரையும் பாத்தீங்கன்னா பாதி கார் டியூல தான் நிக்குது. And you can see a lot of cars is parked in all, most of them are due. எத்தனையோ வீட்ல நம்ம வீடு வச்சிருக்கோம், வாடகை வாங்குறோம், வீடு மாட மாளிகை மாதிரி இருக்கு, அது கூட பேங்க்ல தான் இருக்கு. And many big houses like a mansion, we all look like in the bank. ana solran kathar kudutarnu oru saachi solran, but we give a testimony, God gave all that. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்கிட்டு கார் வாங்கிட்டு கர்த்தர் கொடுத்தாரு சொல்லக்கூடாது, கடன் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது, அது தேவ தூஷணம். And whatever you got the loan and debt and have a house, a car, don't say God has given, it is a blasphemous word. Bangalore oru viswasi pudusaga veedu vaanginaram. And in Bangalore one person newly bought a house. Avan the veedu dedication ku convention odu sernd central convention odu sernd vekkiranu aasa pettar. And you want to join his dedication along with the center convention. Yena adula rendu chief pastor varanga. Only the two chief pastors are coming in there. Adala rendu veru vandu jebichirunga veetukku na aasa pettar. And he desired the two chief pastors must come and pray. Avanga rendu parisuthavangalum ponargal. And the two saints of God went there. Dedication mudichitaanga. And they finished the dedication. Mudicha onne oru chief pastor ketaaru, idu eppadi own money ya illa vitta loan a kadana kai maatan ketaaru. And the chief pastor asked whether it is a loan or exchange of money or anything. அந்த விசுவாசி சொன்னாரு, and that believer replied, மேக்ஸிமம் என்னுடைய பணம் ஒரு 2 லட்சம் தான் கடன் வாங்கியிருக்கேன். And maximum all my money only the 2 lakh I got as a day. உடனே அந்த சீப் பாஸ்டர் சொன்னாராம், immediately the chief pastor told him, இந்த வீட்டை வித்து கடனை முதல்ல அடைச்சிட்டு மிச்ச காசுல ஒரு வீடு வாங்கிக்கோன்னு சொன்னாராம். And just you sell this house and remit the loan, with the remaining money you buy another house. ஆனா அந்த விசுவாசி என்ன பண்ணாரு தெரியுமா? But that believer did you know? அன்னைக்கு சாயங்காலமே அந்த வீட்டுக்கு ரேட் பேசி முடிச்சிட்டாரு. And that evening itself he just he spoken for the sale. இப்படி தான் விசுவாசிகள். That is the believer. ஏன்? Why? உனக்கு வீடு இருக்கு, ஆனா கடன் இருக்கு. நீ பரல இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுட்டாரு, ட்ரம்பட் அடிக்கல, ஆனா மூச்சு இழுத்துட்டாரு, ஃபீஸ் உருவிட்டாருனா உனக்கு கடன் போ, கடனோட நீ போக முடியாது. And if God had taken all your life, whatever debts alone you have, in no way you can be raptured. ரெண்டு ராஜாக்கள் 4:4 அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டு செத்துட்டான். And the second king, the 4th chapter, one prophet, he got a debt, and if finally அவனை பத்தி அவனுடைய மனைவி வந்து ஒரு சாட்சி சொல்றா, என்னுடைய புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான். And he, that wife is giving testimony, my husband walked to God. தேவனுக்கு பயந்து நடந்தால் என்ன நடக்கும்னு 128 சங்கீதம் சொல்லுது. And the Psalm 128 says, if a man live godly, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் கையின் பிரயாசங்களை அவன் சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும், அவன் கடன் வாங்க மாட்டான். கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்த தீர்க்கதரிசி எப்படி கடன் வாங்கலாம்? அதுதான் கேள்வி. And what it is said in the 28, that a man will eat because of that thing, and how the prophet able to get that loan. அதனால தான் வருகையில ரொம்ப பேர் கைவிடப்படுவாங்கங்கிறது சத்தியம். Then is in the coming of the Lord, many will be abandoned. That is a true fact. பிரியமானவர்களே, உங்களுக்கு இத பிராக்டீஸ் பண்றதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. And may God help you just to make it as something a practical. உங்களுடைய ஓட்டம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு பைசா கூட கடன் இருக்க கூடாது. When you just finish a race, even a naya paisa must never have a debt. நாங்க பேங்க்ல எடுத்துக்கிறோம், நாங்க செத்து போயிட்டால் வருகையில போயிட்டால் அந்த பேங்க் காரர்கள் வீட்டை எடுத்துக் கொள்வார்கள், காரை எடுத்துக் கொள்வார்கள், அப்படி எல்லாம் சொல்றாங்க நம்ம ஆளுங்க. And even when you die, even the bank and all, they will just take those. நீ உயிரோடு இருக்கும்போது நீ ஒழுங்கா கட்டாட்டாலே அவன் எடுத்துட்டு போயிடுவான். While you are alive, you are not able to pay it properly, they will take it. இந்த சத்தியத்தை நீ பேசக்கூடாது. But you should never speak about. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life without a day. ஆனா விசுவாசிகள் நினைக்கிறாங்க, பணத்துல உள்ள கடன் மட்டும் அடைச்சிட்டா பரலோகம் போயிடலான்னு, அதுவும் தவறு. And whatever the date of the money, when you pay it, it's also wrong. ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு 4 விதமான கடன்கள் இருக்கிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says to the servant, the believer, there are 4 kind of debts. யாராவது விசுவாசிட்ட வாங்குன கடன் அல்ல, ஊழியக்காரட்ட வாங்குன கடன் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்குன கடன் அல்ல, பேங்க்ல வாங்குன கடன் அல்ல, எவனையாவது ஏமாத்தி வாங்குன கடனும் அல்ல. This is not something you got it from the another neighbor, from the servant, or from the bank, or anywhere. இந்த கடன் அடைக்கலனா நீ போகவே முடியாது. இன்னொரு 4 கடன் சொல்றேன், அதை அடைக்கலனா நீ போக முடியாது.
அதனால நான் கண்டம் பண்ணி பேசுறேன் நீங்க எடுத்துற கூடாது and that dead whoever having cannot go and whosoever but they be not condemned ரோமர் முதலாம் அதிகாரம் 14 வசனத்தின் அடிப்படையில் சுவிசேஷம் அறிவிக்க நான் ஒரு கடனாளி and Romans first chapter verse 14 even telling the gospel I am a man சுவிசேஷம் அறிவிக்காம ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ பரலோகத்துக்கு போறலாம்னு கனவு காண கூடாது and no one thinks that without preaching the gospel உனக்கு பணத்துல ஒருவேளை கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கலாம் and whatever the efforts of your hand God would have blessed you வசதி வாய்ப்புகளை தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கலாம் and all the facility and the convenience உன் தரத்தை தெய்வம் மாற்றி இருக்கலாம் and God would have changed all those கிருபையினாலே உனக்கு எழுத்தின் பிரகாரமான எந்த விதமான கடனும் இருக்காது and literally all those kind of graduates you'll never have adarku nee jeevanulla naalalam kathrai thudippaayaga and you had to pray all your lifetime ana ovvoru viswasikkum uliyakkaranukku oru kadan irukkudhu suvisheshathai arivikka vendiya kadan and every samaritan and a believer they have a debt that is they had to evangelize and the kadana adaikkaatalum paralogathukku sella vali illai and whoever never pray the debt you will ovvoru not ovvoru suvisheshagan Everybody is evangelist. இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு சுவிசேஷகனுடைய ஆவி தான் நமக்குள்ள இருக்கிறது. And everyone whoever seated under they have the evangelistic spirit. லூக்காவின் சுவிசேஷத்திலே இயேசு தன்மேல் இருந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது சுவிசேஷகனுடைய அபிஷேகம் என்று பேசுகிறார். And look the gospel why he speaks about the anointing, he speaks about the anointing of the evangelist. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் சுவிசேஷகனுடைய அபிஷேகம். And the Lord Jesus Christ the anointing of the evangelist. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம். Look the 4:18. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு எவாஞ்சலிஸ்ட். And every believer is an evangelist. உங்களில் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள்? How many of you are proclaiming? உங்களுடைய வேலைகளில் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சொல்லலாம். And in the place where உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் சொல்லலாம். Even in the place you work. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்லலாம். Even in the family you must say. உங்களுடைய பயணத்தில் நீங்கள் சொல்லலாம். And even in a journey. நீங்கள் அந்த சுவிசேஷத்தை மூடருக்கும் ஞானிகளுக்கும் நான் மற்ற கிரேக்கருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளியாக இருக்கிறேன். இயன்ற மட்டும் நான் அதை செய்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். Even the Paul even to the man whoever and to the possible I'm able to evangelize and proclaim Romans 15th adhigaram 27th vasanathile innoru kadan sollapattirukkirathu Romans 18:27 it said about another Romans 15:27 and Romans 15:27 ange sollapattirukkirathu viswasigal ilavattal eeligalukku porul sagayam seiya neengal kadanaligal and a believer as a material help and you are indebted for that ஏழைகளுக்கும் ஒண்ணுமில்லாதவங்களுக்கும் நீங்கள் பொருளுதவி செய்ய நீ ஒரு கடனாளி உன்னால முடிஞ்சி நீ தசமபாகம் கொடுத்தோட நிப்பாட்டிட கூடாது முடிந்த அளவு மற்ற ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது the word of god says not only you paying the tithe even for the poor believer you had to give that material support and இந்த கடனை நீ அடைத்து தீர வேண்டும் and all these that he had paid off Romans 13:18 படி பார்க்கும் பொழுது the Romans 13:8 அங்கே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர கடனாளிகளாக இருக்கிறீர்கள் and loving one another you are indebted உன்னுடைய மனைவியை உன்னால் நேசிக்க முடிகிறதா are you able to love your wife உன்னுடைய புருஷனை உன்னால் நேசிக்க முடிகிறதா are you able to love your husband உன்னுடைய சொந்த தாய் தகப்பனை உன்னால் நேசிக்க முடிகிறதா your own parents are able to love கண்ட சகோதரத்தில் அன்பு கூராதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூருவார் are you able to see the brother not able to love I could you love the god who is unseen அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த பிரச்சனையே கிடையாது when a man is having a love there is no problem at all அன்பு குறையும் பொழுது தான் விவாக வாழ்க்கை ஆட்டம் காண்கிறது when there is a lack of love there is a shaking of the அன்பு குறையும் பொழுது தான் விசுவாச வாழ்க்கை தடுமாறுகிறது when the lack of love on all the faith lies அன்பு குறையும் பொழுது தான் ஊழியம் அசைவை சந்திக்கிறது when the lack of love is lacking and the ministry அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் திரளான பாவங்களை அது மூடிவிடும் when you have a love on all that sin will be covered பிரியமானவர்களே நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அன்பு இருக்கிறது how many of you do have that kind of love நம்முடைய அன்பு என்று சொன்னால் மாமிசீகமாக நாம் அதை அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம் when we say love but fleshly we take that love தன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் the man with his own brother not able to love how could you தன் சகோதரனை பகைக்கிற எவன் மனித கொலைபாதகன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது what did god say where he hated brother he is in a murderer 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ண கடனாளிகளாய் இருக்கிறோம் and now here it said everybody is a debtor that you had offered the praises அருமையான சகோதரனே ஒவ்வொருவருக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால் அதாவது முகத்துக்கு முகம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அல்ல ஜெபத்தில் நீ ஸ்தோத்திரம் பண்ண நீ ஒரு கடனாளி
are not only saying a salutation as a praising God, and in your prayer as a grateful heart saying praises. இந்த கடனெல்லாம் நீங்க clear பண்ணிட்டீங்களா கொஞ்சம் அப்படி கணக்கு போட்டு பாருங்களேன். Just he had to make a reckoning whether he had cleared all these kind of debts. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். But one day I went into one house. அந்த சகோதரி எங்க வீட்டுக்கு நீங்க சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. That sister said if you come early it would be very better. என்ன புருஷன் வெளிய போறதுக்குள்ள நீங்க வந்துருங்க. And come before the husband அவர் எஸ்கேப் ஆகி போயிட கூடாது. You should not escape and go away. நீங்க சீக்கிரம் வாங்கன்னாங்க. You come as early as possible. நானும் வேகமா போனேன். I went as I was. அப்ப அவங்க சொன்னாங்க முதல்ல இவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு மட்டும் கேளுங்க. Just you ask him how much debts he is having. அப்ப அவர் சொன்னாரு ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்குன்னு. And immediately told 6 lakhs. இதால போய் சொல்றான். Oh, he is telling lie. ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்காரு அந்த நோட்டை கேளுங்க. Come on, ask what he has written in the note. இல்ல அதெல்லாம் வந்து கைமாத்து தான் அப்படிலாம் அதெல்லாம் சீக்கிரம் அடைச்சிடலாம் அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அது அதுல வந்துரும் இதுல வந்துரும் அதெல்லாம் முடிச்சிருவேன் இதுதான் எனக்கு மெயின் பிரச்சனை அப்படின்னாரு. And all those are exceptions by all other covering I will able to tolerate, but this is the main one. நான் சொன்னேன் தயவு செய்து அந்த நோட் ஏதோ சொல்றாங்க அந்த நோட்டை கொஞ்சம் எடுத்து வாங்க. And I told the they saying about a notebook, come on, bring note that. நோட் எடுத்து பார்த்தா 1 கோடி 20 லட்சம் ரூபாய் கடன். And while I look into the note, it's 1 crore 20 lakhs is a day. நான் சொன்னேன் இது அடைக்கிறது உங்களுக்கு என்ன வசதி இருக்கு. And to remit it, what is the facility convenient? அவர் ஒன்னும் சொல்ல தெரியல. He was not able to answer anything. சரி மாசம் வட்டி எவ்வளவு கட்டறாங்க. A monthly how much is the interest you are paying? இல்ல இல்ல மாசம் வட்டி இல்ல வாரத்துல 66000 ரூபாய் கட்டணும் நான். And weekly 66000 I had to pay. உங்களுக்கு என்ன வருமானம்? And what is the income? அவர் அப்படியே உட்கார்ந்திருந்தார். And he was only seated. எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சு? How you get all these kind of debts? இவர்தான் சொன்னா எங்க அண்ணன் எல்லாம் கார் வாங்கிட்டா நீ கார் வாங்கறதுக்கு இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டா சரி நான் ஒரு கார் கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன். And all have bought the car, are you a male? And with that only I got a car. இப்படி ஒண்ணுனா சொன்னா வீடு வேணும்னா அது வேணும்னா இவளுக்காக தான் நான் வாங்கினேன் கடைசியில இப்ப என்னைய வந்து நீ பெரிய குற்றவாளின்னு சொல்லி என்னை நிமிட்டுறா இப்ப எனக்கு ஒண்ணுமே போக்கு இல்லைன்னாரு. And she only told all the thing because of her. I got all that. I can know the girl to escape. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about how would be the fate. வாரத்துக்கு 66000 அவன் வட்டி கட்டுவானா நிப்பானா? அடுத்த வாரம் கேட்டேன் போன் பண்ணி அது அழுதுச்சு என்னன்னு கேட்டேன் எங்க வீட்டுக்காரர் காணோம். Next year, 66,000 where is your husband? He left the house. எப்படி இருக்கும்? What would be the state? இது உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். I'm telling about the true incident. ஏன் இதை சொல்றேன்? Why I quote all these? அவனு அபிஷேகம் பெற்றவன் தான். He was an anointed believer. கூட்டத்துல பாய் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான். A man who had எல்லா ஜெபத்துக்கு முதல்ல வந்து உட்கார்ந்தவன் தான். He was the first to be seated for the prayer. நடந்த சம்பவம் என்ன பிரியமானவர்களே? Oh dear beloved, what really happened? இந்த கடன் அவனுடைய வாழ்வை சீர்குலைத்து விட்டது. That's what he had it as it. ஒவ்வொரு மனிதருக்கும் கடன்கள் உண்டு. ஆவிக்குரிய கடன்களையும் நாம் அடைக்க வேண்டும். And everyone is having a debt. We had to remit all of his spiritual debts. இன்றிலிருந்து நீங்கள் ஒரு சுவிசேஷகனாய் மாறுங்கள். And today from this hour you turn to be like an evangelist. இன்றிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகுங்கள். You learn to help. இன்றிலிருந்து உங்களுடைய சொந்த குடும்பத்திலே அன்பு கூர்ந்து பழகுங்கள். From this time try to live your own family. இன்றிலிருந்து ஜெபத்திலே அதிகமாய் மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். And in your prayer you make a lot of praises. இயேசு கிறிஸ்து அறுக்க வருகிறார். And Jesus Christ comes to reap. இயேசு கிறிஸ்து போட்ட வலையை இழுக்கும்படியாக வருகிறார். And Jesus Christ whatever the cast net you want. அழைத்து போக வருகிறார். இந்த சம்பவத்துக்குள்ள இன்னொரு சத்தியம் மறைந்திருக்கிறது. கடன்பட்டவன் போய் தன்னுடைய தன்னிடத்தில் கடன்பட்டவனை போய் கழுத்து நெரிச்சதாக வேதம் சொல்லுகிறது. And the man who got a debt he just went and choked his throat. இவனும் கடன்பட்டவன் தான். He was also a man. ஆனா இன்னொருத்தன் தன்னிடத்தில் கடன்பட்டவனுக்கு இவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் இவன் போய் இன்னவனுக்கு மன்னிக்காமல் அவனுடைய கழுத்தை பிடித்ததாக வேதம் சொல்லுகிறது. And he got the forgiveness but without forgiving others he now started choking the neck of another man. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார்? மன்னித்தவர்களை சேர்க்க வருகிறார். Why the Lord Jesus Christ comes? He comes only to gather the people who ever forgive. இயேசுவின் வருகை இந்த உலகத்திலே ஒருவரை ஒருவர் மன்னித்தவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். இயேசுவின் வருகை மன்னிக்க முடியாதவர்களுக்கு அது ஒரு கைவிடுதல ஒரு சம்பவமாக இருக்கும். Discomforting.